வணக்கம் நண்பர்களே, நான் மெக்கானிக் இளமாமணி பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது ஹோண்டா ஆக்டிவா திருச்சி மாடலு. நம்மக்கிட்ட வந்து ஃபுல் சர்வீஸ் செக்கப் வந்துருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டு டைப் வண்டியை வந்து நம்ம சர்வீஸ் செக்கப்னா எப்படி நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க, எல்லா வண்டிக்கும் ஒரு ஆவரேஜாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஆக்டிவா வண்டி வந்ததுனால இப்போ ஸ்கூட்டு டைப் வண்டி எல்லா வண்டியும் பார்க்கும்போது நம்ம வந்து சர்வீஸ் செக்கப்னா இந்த வேலை ஃபுல்லாமே பார்த்தாலே போதும். ஓரளவுக்கு வந்து மற்ற வண்டிக்கு இப்போ டிவிஎஸ் இந்த மாதிரி வண்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் தான் லைட் லைட்டாக மாறும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சென்ட்ரலாக செக் பண்ணுறது ஸ்கூட்டு டைப் வண்டியில் மொதல் சர்வீஸ்னு வந்தால் நம்ம வந்து இந்த கிளச்சை கழட்டி மொதல் க்ளீன் பண்ணணும். அதுபோக வந்து வால்வு எப்படி செக் பண்ணுறது, பார்க் பிளக்னா வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்போது அந்த ஸ்கூட்டு டைப் வண்டிக்கு வந்து ரெண்டு ஏர் ஃபில்ட்ரு வரும், அது எந்தெந்த வண்டிக்கு வருங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வாங்க, இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி டெலிவரி பார்க்குறது வந்து பார்ப்போம். நண்பர்களே, நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து முதல் சர்வீஸ்னு வந்துச்சுன்னா நம்ம வாட்டர் வாஷ்க்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வர கவரை கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணுவோம். அதுபோக வந்து இந்த பின்னாடி வந்து இந்த டிக்கியை கழட்டி இந்த டிக்கிக்குள்ளே எல்லாமே ஃபுல்லாக வந்து நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி தான் வேலையை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ரொம்ப தூசியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து எல்லாத்தையும் இந்த சர்வீஸ் செக்கப்னால் நம்ம என்னென்ன பார்க்கணும், இந்த கஸ்டமர் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னாரோ அதை ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து கழட்டி இருக்கோம். அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சாகவுசர் எல்லாத்தையும் வந்து கழட்டி, சாகவுசர்னால் வந்து நம்ம வந்து புதுசு வாங்கியாச்சு. இந்த சாகவுசர் வந்து எதுக்காண்டி புதுசு வாங்கினோன்னா, இப்போ நம்ம ஸ்கூட்டு டைப் வண்டியில் வந்து நம்ம சர்வீஸ் வந்துச்சுன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா டியோ இந்த மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா போர்க் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றது தான் வந்து நமக்கு வேறு போர்க் வந்திருக்கு. இந்த ஓல்டு மாடல் இந்த ஹீரோவில் வந்து ப்ளஸ்ஸரு, அதுபோக வந்து ஹீரோவில் போடுற வண்டி நிறையா வண்டிக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி சர்பன்சர் தான் இருக்கும். இதனால் வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 5000 கிலோமீட்டர் இருக்க, இதில் வந்து ரெண்டு பச்சை கலர் புஷு ஒரு மெட்டல் புஷுன்னு வரும். இதனால் கலட்டி நம்ம க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி கிரீச் பேக் பண்ணோம்னா என்ன ஆகுனா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சர்பன்சர் வந்து கீச்சு கீச்சுங்கிற சவுண்டு கேட்காது. ஒரு பள்ள மெட்டில் விழுந்தாலும் இந்த சாக்கப் சர்னால் ஒன்றோட ஃபங்க்ஷன் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து சாக்கப்சர் வந்து போச்சு. இது எதனால் போச்சுன்னா இந்த சர்பன்சருக்கு வந்து கிரீஸே வைக்கல இந்த வண்டி வாங்கலேருந்து, அதனால தான் வந்து போச்சு. ஏன்னா இது கிரீஸ் வைக்காட்டினா என்ன ஒன்றா, இப்போ இந்த சர்பன்சரை ஆட்டி பார்க்கும்போது தெரியுது இந்த புஷு வந்து உள்ள இரும்பு புஷு வந்து போயிடுச்சு. அது வந்து நம்ம என்ன பிராண்ட் வாங்கியிருக்குன்னா இந்த கம்பெனி வாங்கியிருக்கு. இது வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து இங்கிட்டு ஒரு புஷு வரும், இங்கிட்டு ஒரு புஷு பிளாஸ்டிக் புஷு வரும், அதுபோக ரெண்டு வாஷர் வரும். இதில் ரவுண்டு ஓரிங்கி உள்ளே வர புஷு மொத்தம் ஒரு சைடு சேர்ந்தே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பொருள் வரும். இதுக்குள்ளேயே குட்டி குட்டி பொருளாக 7 பொருள் இருக்கும். இங்கிட்டு 7, அங்கிட்டு 7, மொத்தம் 14 பொருள் சேர்ந்து என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது 149 ரூபா வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கலெக்டி க்ளீன் பண்ணி போட்டாலே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் க்ளீன் பண்ணியே போடாமல் தான் இந்த சாக்கப்சரும் வந்து நமக்கு வந்து ரொம்ப டைட்டாக ஃபங்க்ஷன் ஆனதுனால ரொம்ப ஃப்ரீயாக ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து இந்த சாக்கப்சர் புஷையும் இந்த இதையும் வந்து நம்ம மாற்றிடுவோம். சாக்கப்சர் வந்து இந்த பிராண்ட் தான் ஒரிஜினலாக வரும், அதனால் வந்து இதே வாங்கியாச்சு. இது என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது இது வந்து 914 ரூபா வருது. ஆனால் இந்த ரேட்டு வராது, இதோட ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 60 ரூபா கம்மியாக தான் வரும். ஏன்னா ஒரிஜினல் வந்து நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையில் ஸ்டாக் இல்லை. அதுபோல் இந்த சாக்கப்சர் வந்து நான் நிறையா வண்டிக்கு வந்து வாங்கி மாட்டியிருக்கேன், நல்லாவும் இருந்திருக்கு. அதனால் வந்து இந்த சாக்கப்சரே வந்து மாற்றிடுவோம். நம்ம இந்த வண்டியில் வந்து இந்த சர்பன்சர் புஷ்ஷு எல்லாத்தையும் மாட்டிட்டு அடுத்து வந்து ஒரு 5000 கிலோ பொறுக்க நம்ம கலட்டி இந்த ஃப்ரண்ட் பிரேக்கெல்லாம் கலட்டி நல்லா க்ளீன் பண்ணி போட்டு இந்த சர்பன்சர்லாம் கழட்டி நல்லா க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக் பண்ணி மட்டும்தான் வண்டி ஓட்டுறதுக்கே ஃப்ரெண்டில் வந்து சர்பன்சராக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த பேட்ரி கவரை கழட்டி தான் எப்போயுமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவோம். இது எதனால் கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணுறோம்னா நம்ம வண்டி ரன்னிங்கில் இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்ப தூசியாகிடும். அப்படிங்கிறப்ப நம்ம வண்டி ஓட்டும் போது இந்த இப்படி கேண்டிங் பார் வந்து இப்படி திரும்பும்போது ரொம்பவும் தூசியாக இருந்தால் என்ன ஆகும்னா திருப்புறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கேண்டிங் பார் இந்த இடத்துலலாம் தூசியாக உட்காந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சர்வீஸுக்கு இதை கலட்டி தான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். அதுபோக வந்து இந்த பேட்டரியை வந்து நம்ம சர்வீஸ் நான் கலட்டி க்ளீன் பண்ணிடுவேன். இந்த சைடு பார்க்கும்போது தெரியும் நல்லா சுரண்டி விட்டுருப்பேன். அதே இது வந்து இங்கிட்ட வந்து கலட்டி மட்டும் விட்டுருப்பேன். இந்த இடம் பார்க்கும்போது பாசமாக பிடிச்சி சரியாக வந்து வண்டிக்கு வந்து வண்டியிலேருந்து பேட்டரி சார்ஜர் வந்து கம்மியாகி வரும். இந்த மாதிரி நம்ம சுரண்டி விட்டு ஒன்று கிரீஸு அப்படி இல்லாட்டி வேஸ்ட்லீன் வச்சு இதை பேட்டரியை மெயின்டைன் பண்ணோம்னா பேட்டரியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். வண்டி செல்ஃப் போட்டோன்னே நல்லா ஸ்டார்ட் ஆகும். பேட்டரியோட வண்டி ஓட்டுறக்கே நல்லாயிருக்கும் நண்பர்களே. இதை வந்து நம்ம சர்வீஸுக்கு நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். அப்போது வந்து இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் வந்து நம்ம வந்து சர்வீஸ்னு வந்துச்சுன்னா இந்த கிளச்சனை கழட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி இந்த கிளச்சை தான் முதல் கழட்டி க்ளீன் பண்ணணும். இந்த வண்டியில் வந்து
ஸ்ட்ரெச்சை வந்து நான் கலெக்டிவிட்டு வீடியோ போடலை, அதை ஃபுல்லாமே வந்து நம்ம இப்போ எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணி வச்சு என்னென்ன ஃபேர் இருக்கோ அதை ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருத்தனாலும் நம்ம அந்த கிளச்சு எல்லாத்தையும் கலட்டி க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கஸ்டமருக்கு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, நான் வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் கொடுத்து ஓட்டும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி வண்டி பிடிச்சி பிடிச்சி ஓடுதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த வண்டியில் கிளச்சு வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமே விட்டுருப்பாங்க, அதனால் என்ன ஆகுனா தூசியாக பட்டு இந்த கிளச்சு ஆயில் சீலு, இந்த ஆயில் சீல் வந்து போய் ஆயிலாக லீக் ஆகி என்ன இருக்குன்னா ரொம்பையும் தூசியாக ஃபார்ம் ஆகி இந்த கிளச்சு ஷூ எல்லாமே போச்சு. இந்த வண்டியில் பார்க்கும்போது தெரியும் இந்த கிளச்சு ஷூ லைனிங்கே எதுவுமே இல்லை, ஃபுல்லாக உரசி உரசி ஓடி கிளச்சு ஷூ எல்லாமே போச்சு. அப்போ கிளச்சு ஷூ வந்து நம்ம என்ன பிராண்ட் வாங்கியிருக்கோன்னா ஏஎஸ்கே வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து நிறையா வண்டிக்கு நான் வாங்கி போட்டிருக்கேன், கிளச்சு ஷூ வந்து நல்லா இருந்திருக்கு ஐக்யூவாக்கு, அதனால் ஒரிஜினலாக காட்டிலும் இது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட வேலைக்கு வர வண்டிக்கு ஃபுல்லாக வண்டிக்கும் பார்க்கும்போது இந்த பிராண்டு தான் வாங்கி போடுறது. ஏன்னா ஒரிஜினல் வந்து என்ன ரேட்டு வரும்னு பார்த்தோம்னா ஒரு 1200-300 ரேஞ்சில் வரும். இது வந்து நமக்கு என்ன ரேட் வரும்னா ஒரு 850-900 வரும். அப்படிங்கிறப்ப நம்ம இதையே வந்து நம்ம போட்டுருவோம். அப்போ வந்து கிளச்சு லோலர் குஸ்ஸு அதுவும் ரொம்ப இந்த வண்டியில் வந்து தேங்கிடுச்சு. இது வந்து 6 குஸ்ஸு வரும், பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் ஃபுல்லாமே ரொம்பையும் பள்ளமாக விழுந்துருச்சு. இந்த குஸ்ஸு இந்த இடம்னா இதெல்லாம் எதுக்காண்டி இந்த மாதிரி பள்ளம்னா விழுதுன்னா வண்டி ஓடி ஓடி தேய்மானத்தினால ஆகாது. நம்ம சொன்னோம்ல வெட்டினே இந்த கிளச்சுனா வந்து நம்ம வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி ஓட்டுறக்கே ஸ்மூத்தாக இருக்கும். அந்த தூசினா போய் இந்த லோலர் குஸில் உட்காந்து என்ன ஆகுனா இந்த பிளாஸ்டிக்னால் வந்து தேய்மானம் ஆகிரும். அப்படிங்கிறப்ப வண்டி ஓட்டுறக்கு என்ன ஆகுனா ஒரு மாதிரி வண்டி சர்க்காய் சர்க்காய் போவோம். இப்போ இந்த வண்டிக்கு வந்து லோலர் குஸ் என்ன பிராண்டு வாங்கியிருக்குன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரிஜினலே வாங்கியிருக்கு. ஒரிஜினல் வந்து 405 ரூபா வரும். எந்த வண்டிக்கு நம்ம வாங்கி போட்டாலும் சரி இந்த கிளச்சு லோலர் குஸ் மட்டும் ஒரிஜினல் தான் வாங்கி போடணும். ஏன்னா அதான் வந்து இந்த பிளாஸ்டிக்னால் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து நல்லா தாங்கும். இதே இது லோக்கல் வாங்கி போட்டோன்னா லோக்கல் இது எவ்வளோ வரும்னா 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா இப்படி வந்து ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி வாங்கி போட்டோன்னா இந்த கிளச்சு வந்து வேமாவே வேலை வந்துடும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த லோலர் குஸ்னால் ஒரிஜினல் போட்டோன்னா குறைஞ்சது வந்து நம்ம கரெக்டாக 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா கிளச்சை வந்து கலக்கி க்ளீன் பண்ணோம்னா இந்த லோலர் குஸ் குறைஞ்சது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000-30,000 கிலோமீட்டர் வரையும் அந்த லோலர் குஸ் வந்து தேய்மானம் ஆகாமல் நல்லா ஓடும். வண்டி ஓட்டுறக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்மள. அப்போ வந்து இந்த வண்டியில் வந்து பெல்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா பெல்ட்டு வந்து போச்சு. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பெல்ட் எப்படி இப்படி அமைக்க பார்த்தோம்னா தெரியும் இந்த இடம் ஃபுல்லாமே விடுசலாக விட்டுருக்கும். இந்த மாதிரி வந்து விடுசலாக விட்டுருந்தா நம்ம வந்து பெல்ட்டை வந்து மாற்றிடணும். இது இப்படி இந்த மாதிரி விடுசலாக பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் பெல்ட்டு வெளியே பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த பெல்ட்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்படி அமைதி பார்க்கும்போது இந்த மாதிரி விரிசலாக இருக்குது. இது என்ன ஆகுன்னா நம்ம நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு அவுட்ரு ஒரு 50 கிலோமீட்டர் இல்லை ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி விரிசல் வந்து ஓவர் ஆகி பெல்ட்டு கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அந்த பெல்ட் வந்து நம்ம வந்து புதுசு வாங்கியாச்சு. புதுசு வந்து என்ன பிராண்டு வாங்கியிருக்குன்னா ஒரிஜினல் வாங்கியிருக்கு. ஒரிஜினல் ரேட் வந்து 456 ரூபா வருது, 456 ரூபா வருது. இந்த பெல்ட்டை பொறுத்தளவு நான் எந்த வண்டிக்கு வாங்கி போட்டாலும் ஒரிஜினல் தான் வாங்கி போடுவேன். ஏன்னா இது வந்து வேறு பிராண்ட் வாங்கி போட்டோம்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த லோலர் குஸ் மாதிரி இன்ஜின் கிட்டு வந்து இது வந்து தாங்காது. அப்படிங்கிறப்ப இந்த ரப்பர் ஐட்டம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்னா நம்ம வந்து இன்ஜினுக்குள்ளே போடும்போது நம்ம ஒரிஜினல் பிராண்டு வாங்கி போட்டால் தான் லைஃப்பும் நல்லாயிருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்மள நம்ம இதே வந்து நம்ம மாற்றிடுவோம். அப்போ வந்து இந்த கிளச்சு பெல்லு இந்த பெல்லனா வந்து நம்ம நீட்டாக வந்து இதெல்லாம் வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டணும். அப்போது உள்ளே வந்து பார்க்கும்போது தெரியும் அந்த பேரிங்க்குனா கிரீஸே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக நம்ம வந்து கிரீஸ் பேக் பண்ணி மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது கிரீஸ் பேக் பண்ணாமல் ஓட்டணும்னா என்ன ஆகுனா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அவுட்டரில் போகும்போது ஒரு 60-70 போயிட்டு ஆக்சிடென்ட் குறைக்கும் போது என்ன ஆகுனா பின்னாடி இருந்து இந்த ஸ்க்ரெச்சி சைட்லேருந்து ஒரு மாதிரி ஓவான அனுத்துற சவுண்டு கேட்கும். அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்து இந்த பேரிங்க்கு கிரீஸ் இல்லாட்டினா தான் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம இதுக்கு கிரீஸ் பேக் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு 60-70 போனாலும் நமக்கு வந்து ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியாக கரகரன்னு ஒரு சவுண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்காது நண்பர்களே. இதை வந்து நம்மளும் 5000 கிலோமீட்டர் கொடுத்தா கரெக்டாக நம்ம ரெகுலராக வேலைக்கு வர வண்டியை ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து என்ன பிராண்டு வாங்கியிருக்குன்னா சர்வா வாங்கியிருக்கேன். சர்வாவில் வந்து 10-30 தான் நான் எல்லா வண்டிக்கும் வாங்கி விட்டுவேன். ஏன்னா இந்த கேன் வாங்கினோம்னா 320 ரூபா 330 ரூபா தான் வரும். ஆனால் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும். நம்மள இந்த ஆயிலே வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்போது வந்து இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் பிடிங்கி விடுற பொருள் அங்கிட்டு இருக்கும். அதே இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து இந்த சைடு இருக்கும்.
இந்த ஆயில் ஃபில்டரை பார்க்கும்போது தெரியும், ஆயில் ஃபில்டர் ஃபுல்லாமே வெறும் டஸ்ட்டு. இப்போ நான் இதை உருவி காட்டுறேன், ஃபுல்லாக இன்ஜினோட தேய்மானம் எல்லாமே பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபுல்லாமே ஒட்டி நிற்கும். இதனால் வந்து நம்ம இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் ஃபுல்லாமே ஆயில் மாற்றும் போது ஃபுல்லாமே வந்து இந்த ஆயில் ஃபில்டரை கலட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டியில் வந்து ஆயில் ஃபில்டர்னால் கழட்டி க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. பெட்ரோல் பொருட்கள் ஆயில் மாற்றிட்டு அவங்க பாட்டை பெறுவாங்க. இந்த மாதிரி பெட்ரோல் பொருட்கள்னால் ஆயில் மாற்றணும்னா இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர்னால் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இதே இது ஷோரூம் இல்லாட்டி வெளியே ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி இடத்துல விடும் போது நமக்கு வந்து ஆயில் ஃபில்டர் எல்லாத்தையும் கழட்டி நல்லா நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி மாட்டுவாங்க. அப்படிங்கிறப்ப இன்ஜினுக்கு ஆயில் சர்க்கிள்ஸ்னும் நல்லா ஃப்ரீயாகும், இன்ஜினோட லைஃப்பும் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்பர்ல நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஏர் ஃபில்டர் கழட்டியிருப்போம், கலட்டினா இந்த சைடு வந்து ரொம்ப தூசியாக ஒட்டியிருக்கு. இது எதனால் இந்த சைடு வந்து தூசியாக ஒட்டியிருக்குன்னா, இந்த ஏர் ஃபில்டர் வந்து லோக்கல் ஃபில்டர் போட்டிருக்காங்க, அதனால் வந்து அந்த சைடு வந்து ரொம்ப ஏன் தூசியாக வந்து போயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்து லோக்கல் ஃபில்டர் போடும் போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த லோக்கல் ஃபில்டரில் வந்து இந்த சைடு வந்து ஆயில் எதுவுமே போட மாட்டாங்க. இந்த ஒரிஜினல் நம்ம வாங்கியிருக்கோம், ஒரிஜினல் ரேட் வந்து 223 ரூபா வருது. இந்த ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் தான் எப்பயுமே எந்த வண்டிக்கும் போடணும். ஏன்னா இந்த மாதிரி லோக்கல் ஏர் ஃபில்டர் போட்டோம்னா இப்போ நம்ம இந்த சைடு வச்சு பார்க்கும்போது தெரியும், அந்த சைடு வந்து எதுவுமே நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அதே இது வந்து இந்த ஒரிஜினலை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரிஜினல் ஃபில்டரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதே இதை வந்து இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும், அந்த சைடு வந்து இந்த சைடு இப்படி ஆட்டி ஆட்டி பார்த்தோம்னா அந்த சைடு லைட்டாக வந்து கேப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த சைடு உள்ளது ஃபுல்லாமே நல்லா நீட்டாக ஓரளவுக்கு இந்த தெரியுது. அதே இது வந்து இந்த வண்டியில் உள்ள சாதா இதை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியவே தெரியாது. இதுதான் வந்து ஒரிஜினலுக்கும் சாதாவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஏர் ஃபில்டரை பொறுத்தளவு வந்து நம்ம ஒரிஜினல் ஃபில்டர் போட்டால் தான் வண்டிக்கு வந்து ஏர் வந்து ஒன்றுவோல சர்க்குலேஷன் ஆகும். இந்த மாதிரி வந்து லோக்கல் போடும்போது நமக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஏன்னா இது வந்து ஏர் வந்து நல்லா ஒன்றுவோல வந்து வண்டிக்கு வந்து எந்த அளவுக்கு உள்ளே ஏர் போகணுமோ அந்தளவுக்கு போகும். இது வந்து அந்த கேப்பு எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த அட்டை வந்து லோக்கல்னால இந்த கேப் எதுவுமே இல்லாதனால என்ன ஆகுனா ஏர் வந்து சரியாக போகாது. அதனால் மைலேஜ் கம்ப்ளைண்ட்டு, சாட்டின் ட்ரிப்புளு, இந்த மாதிரி பிக்கப் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வரும். இந்த ஏர் ஃபில்டர் வந்து நம்ம இதை மாற்றிடுவோம். அதே மாதிரி ஏர் ஃபில்டர்னால் வந்து நம்ம எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்க க்ளீன் பண்ணால், கம்பல்சரி வந்து ஒரு 2500 கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் ஏர் ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போடணும். க்ளீன் பண்ணி இந்த ஏர் ஃபில்டர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தூசியாக இருக்குது. இந்த லோக்கல் ஃபில்டர் போட்டனால என்ன ஆயிருக்குன்னா, இதில் ஆயில் பசை எதுவுமே இல்லாமல் இந்த சைடை வந்து நமக்கு வந்து தூசி உள்ளே போயிருச்சு. பார்க்கும்போது தெரியும் இந்த உள்ளனா ஹோல்ஸில் ஃபுல்லாமே தூசியாக போயிருக்கு. இதே இது ஒரிஜினல் போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தூசினா அந்த சைடு போகாது. இந்த மாதிரி லோக்கல் போடும்போது தூசினா அந்த சைடு போகாதே செய்யும். இந்த மாதிரி தூசி போச்சுன்னா என்ன ஆகுனா, நமக்கு வந்து அங்கிட்ட உள்ளே வந்து கார் விட்டுருனா அடப்பாயிரும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ இதை வந்து கல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுவோம். அந்த ஏர் ஃபில்டர் வந்து லைஃப் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சைடு வந்து ஆப்போசிட் உள்ள கவரில் வந்து இந்த மாதிரி ஆயில் போடுவேன். இது எதுக்காண்டி ஆயில் போடுறேன்னா, இப்போ இந்த ஏர் ஃபில்டரில் வந்து தூசி வந்து நிறையா உட்காந்துருக்கு. இதே இது வந்து இது ஏர் உள்ளே வரும்போது தூசி உள்ளே வரும்போது நம்ம வந்து இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கனால தூசி ஃபுல்லாமே இதிலேயே ஒட்டிக்கிறோம். அப்படிங்கிறப்ப ஏர் ஃபில்டரில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்படிங்கிறப்ப இந்த ஏர் ஃபில்டர்னால் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 15,000-20,000 கிலோமீட்டர் கூட நான் நிறையா வண்டியில் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். 2500 கிலோமீட்டர் கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் ஆயில் போட்டு மாட்டுவேன். ஒரு 20,000 கிலோமீட்டர் வரையும் கூட இந்த ஏர் ஃபில்டர் வந்து தூசி ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த ஏர் ஃபில்டர் போச்சா என்னன்னு செக் பண்ணுறதும் நான் வந்து கொஞ்சம் தூசியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு பார்ப்பேன், அந்த சைடு வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நான் வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணி மாட்டிடுவேன். இப்படியாக நண்பர்களே வந்து நம்ம ஏர் ஃபில்டர் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து கிளச்சை கலட்டி க்ளீன் பண்ணும் போது நம்ம இந்த செல்ஃப் பெண்டைக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் பெண்டைக்ஸ் வந்து ரொம்ப ஏன் டஸ்ட்டாக இருந்துச்சு. இதனால் எதுக்காண்டி டஸ்ட்டாகுன்னா, நமக்கு வந்து கிளச்சில் ரொம்ப தூசியாக ஒன்று உள்ளே போகிறனால என்ன ஆகுனா இந்த பெண்டைக்ஸ் வந்து டஸ்ட்டு ஏற்றணும். இந்த டஸ்ட்டு ஏற்றுச்சுன்னா வண்டி என்ன ஆகுனா, வண்டி செல்ஃப் போட்டோன்னையும் ஒரு மாதிரி கர கர கரகரன்னு சுற்றி வண்டி ஸ்டார்ட் ஆகியும் செல்ஃப் சுற்றும். ஏன்னா சரியாக ரிட்டர்ன் ஆகாது. பார்க்கும்போது தெரியும் இது வந்து சரியாக ரிட்டர்ன் ஆகலை. இதுக்கு வந்து நம்ம இந்த சைடு இந்த பக்கம் இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா நீட்டாக ஆயில் போட்டு மாட்டோம்னா அந்த செல்ஃபு பிரச்சனை வராது நண்பர்களே. இதே வந்து நம்ம வந்து கிளச்சை கழட்டமுன்னா இதையும் மெயின்டைன் நினைக்கிறோம். அப்போ வந்து இந்த ரோலர் புஷ் இந்த பெல்ட்டு வாங்கியாச்சு. இதில் வந்து ஒரு தானா புஷ்ஷு வரும், ஒரு 3 புஷ்ஷு இந்த மாதிரி புஷ்ஷு வரும். இது எந்த இடத்துல வரும்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வரும். இந்த இதில் வந்து 3 தானா புஷ்ஷு இந்த மாதிரி வரும். நம்ம வந்து இந்த கிளச்சி ரோலர் புஷ் மாற்றும் போது இந்த தானா புஷ்ஷையும் சேர்த்து மாற்றிடணும். இந்த தானா புஷ்ஷு என்ன ரேட்டு வரும்னா, 3 புஷ்ஷும் சேர்த்துமே 58 ரூபா வருது. இந்த பிராண்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து இது நிறையா வண்டிக்கு போட்டிருக்கேன், அதனால் இதையே வந்து நம்ம வந்து புதுசும் வாங்கி போட்டுருவோம். அப்போது வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன, எனக்கு பேக் பிரேக் வந்து பிடிச்சோம்னா கல் மாதிரி இருக்குனே,
ரொம்பயும் டைட்டாக இருக்குது, வண்டி நிற்கவே முடியாது அப்படின்னாரு. நம்ம வந்து ஒரு சர்வீஸ்க்கு வந்து பிரேக்கெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி போடுவோம். ஏன்னா நிறையா வண்டியில் வந்து காலையில் ஓட்டும் போது பிரேக் பிடிச்சோம்னா என்ன சவுண்டு இருக்கும்னா கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஒரு சவுண்டு இருக்கும், அது வந்து பிரேக்கு தான். இதை வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறோம் இல்லாட்டி மழை பெய்யும் போது தண்ணி படுது அப்படின்னா நம்ம பிரேக் வந்து கீச்சு கீச்சு சவுண்டு கேட்கலாம் செய்யும். நம்ம அந்நேரம் கழட்டி ஷூவை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பிரேக் ஷூ போச்சு, இப்போ நம்ம வந்து பிரேக் ஷூ போச்சு என் வண்டியில் வந்து நல்லா தான் பிரேக் பிடிக்கும், ஆனால் பிரேக் ஷூ போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இந்த பிரேக் அட்ஜஸ்டர் பார்க்கும்போது தெரியும். இந்தளவுக்கு வந்து உள்ளே போயிருந்துச்சுன்னா பிரேக் ஷூ தேய தேய தான் இந்தளவு உள்ள வரையும் போவோம். நம்ம இந்தளவு உள்ள வரையும் போயிருச்சு பிரேக் வந்து நல்லா தான் நிற்கி அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இந்தளவு பிரேக் உள்ளே போயிட்டாலே வந்து நம்ம பிரேக் ஷூ வந்து புதுசு போட்டணும். பிரேக் ஷூவை பொறுத்தளவு நான் என்ன பிராண்ட் வாங்கி போடுவேன்னா ஒரிஜினல் தான் வாங்கி போடுவேன். ஒரிஜினலோட ரேட் என்ன ரேட் வரும்னா 267 ரூபா வருது. இந்த மாதிரி ஒரிஜினல் போட்டால் தான் பிரேக் வந்து உடனே பிடிச்சோன்னே நிற்கும். ஏன்னா லோக்கல் ஷூ போட்டோன்னா என்னன்னா பிரேக் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக ரப்பர் மாதிரி இழுத்து நிற்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பிரேக் ஷூவை வந்து நம்ம வந்து ஒரிஜினலே போட்டுருவோம். ஒரிஜினல் பிரேக் ஷூ போட்டு இந்த ஸ்கூட்டர் மாடல் வண்டியில் வந்து நிறைய வண்டியில் பார்க்கும் போது இந்த டிவிஎஸில் மட்டும்தான் இந்த ரிட்டன் பிடிங்கி வரும். இந்த ஹோண்டா அதுபோக சுசுக்கி அசஸ் இந்த மாதிரி வண்டிகளுக்குனா வந்து இந்த பிரேக் ரிட்டன் பிடிங்கி வரும். அந்த ஹோண்டா ஹீரோ இந்த எமகா இந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து இந்த பிரேக் ரிட்டன் பிடிங்கி வராது. இது வந்து ஸ்கூட்டி பெப்பு ஜஸ்ட்டு 110 இந்த டிவிஎஸ் வண்டிகள் ஃபுல்லாமே இந்த பிரேக் ரிட்டன் பிடிங்கி போட்டிருப்பாங்க. இது எதுக்காண்டி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்கூட்டர் டைப் வண்டி ஆக்டிவா வண்டியிலனா இந்த பிரேக்கை வந்து பிடிச்சோம்னா சரியாக ரிட்டன் ஆகாது, ஒரு மாதிரியாக லேட்டாக ரிட்டன் ஆகும். இந்த மாதிரி வந்து ரிட்டன் பிடிங்கி போட்டோன்னா நமக்கு வந்து பிரேக் வந்து வேமா ரிட்டன் ஆகும். அப்படிங்கிறப்ப பிரேக் பிடிக்கிறக்கும் நல்லாயிருக்கும். நண்பரில் நம்மகிட்ட சர்வீஸ் வர வண்டிக்கு ஃபுல்லாக வண்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீங் இல்லாட்டினா நான் கழட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரீங்கன்னா நிறையா வாங்கி வச்சுருப்பேன். எப்பயுமே ஒரு 5 ஃப்ரீங்க நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட ஃப்ரீங்கோட ரேட்டு 120 ரூபா வரும். இதை வாங்கி தான் நான் எல்லா ஸ்கூட்டர் மாடல் வண்டிகளுக்கும் எல்லா வண்டிகளுக்கும் இந்த ஃப்ரீங்கை வந்து நம்ம வந்து போட்டுருவோம். அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து வால்வுனால் வந்து நம்ம கழட்டியிருக்கோம். வால்வு டோரை கழட்டி நம்ம வந்து வால்வு செக் பண்ணுவோம். அந்த வால்வுனால் வந்து நான் 2 சர்வீஸ்க்கு ஒருக்க செக் பண்ணுவேன். இப்போ ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, அடுத்து ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடுதுன்னா இந்த வால்வு செக் பண்ணுவேன். இப்போ இந்த மேலே உள்ள வால்வு வந்து சென்டர் செக் இல்லை, ஆனால் சைடு செக் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வச்சு செக் பண்ணணும். அதே இது வந்து கீழே உள்ள வால்வு பார்க்கும்போது தெரியும், சென்டர் செக் இருக்குது, சைடு செக்கு இருக்குது, சென்டர் செக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த வால்வு வந்து நம்ம வந்து டைட் பண்ணோன்னா இப்போ ஸ்லோவில் ஓடும் போது ஒரு மாதிரியாக கிடி கிடி கிடிங்கிற ஒரு சவுண்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அப்போது வந்து இந்த கெட்டில் வந்து ஒரு 4 போல்டு வரும், 12 நம்பர் போல்டு வரும். இந்த 4 போல்டுமே வந்து நம்ம வந்து டைட் வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த வண்டியில் வந்து நான் வந்து டைட் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ போட்டு பார்க்கமா தெரியும் எந்த அளவு டைட் இருந்தேன். ஏன்னா இன்ஜின் வைப்ரேஷனுக்கு இந்த போல்ட் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து லூஸ் ஆகும். எல்லா ஸ்கூட்டர் வண்டியிலையும் கூட எல்லா வண்டியிலையும் லூஸ் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சர்வீஸுக்கு இந்த வால்வு செக் பண்ணும் போது இந்த போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு வால்வு செக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டைட் ஏறுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் டைட் பண்ணோம்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, இல்லாட்டி ஒரு மாதிரியாக லைட்டாக வைப்ரேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இந்த மாதிரி 4 போல்ட்டையும் வந்து நம்ம வந்து டைட் செக் பண்ணி மாட்டுவோம். சர்வீஸ்க்கு இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து இந்த ஓரிங்கில் வந்து வேர்க்கனே வந்து வேலை பார்த்தவங்க பேஸ்ட்டு போட்டு மாட்டியிருக்காங்க. பார்க்கும்போது தெரியும் இதுலேயும் பேஸ்ட்டு இருக்கும். அதுமாதிரி இந்த இடத்துலையும் ஃபுல்லாக பேஸ்ட்டாக இருக்கும். இதுனால் இந்த மாதிரி பேஸ்ட்டுனால் வச்சு மாட்டக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு வச்சு மாட்டினா என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். இன்ஜினில் வந்து ஆயில் ஃபில்டர்லேருந்து இந்த இடத்துல வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற ஹோல்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி பேஸ்ட்டு அடைச்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த வால்வு கெட்டுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாகாது. இந்த மாதிரி வந்து அந்த பேஸ்ட் வந்து அடைச்சிருக்கும். ஏன்னா இது வந்து பேஸ்ட்டு போடக்கூடாது. இது வந்து இன்ஜின் கிட்டக்கே இந்த ஓரிங் வந்து ரப்பர்னால மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகும் போது நம்ம பேஸ்ட் போட்டு மாட்டாமல் இந்த மாதிரி வந்து ஓரிங் வந்து ஒரிஜினல் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், 90 ரூபா என்னமோ தான் வருது. இந்த மாதிரி ஒரிஜினல் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஆயில் லீக் ஆகிற பிரச்சனை வராது. இப்போ உங்கள் வண்டியும் ஸ்கூட்டர் மாடலாக இருந்தால் நீங்கள் இந்த தொட்டியை மட்டும் கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலனா நம்ம இப்போ இதை நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம் இல்லாட்டினா இந்த மாதிரி வந்து ஆயிலாக லீக் ஆயிரும். இந்த தெரியுதா இந்த மாதிரி ஆயிலாக இந்த இடத்துல இருந்து லீக் ஆகும். அந்த நேரத்தில் வந்து இந்த கெட்டு ஓரிங்க மாட்டோன்னா வண்டி ஓடுறது நல்லா ஓடும், இல்லாட்டினா ஒரு மாதிரி அடைச்சடைச்சி ஓடுற கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா இதில் வந்து ஏறு வாங்கி ஓடும். அப்படிங்கிறப்ப அடைச்சி உடச்சி ஓடுற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கு நண்பர்கள். நம்ம இதே வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். அப்போது ஃபார்க் ப்ளக்கு இந்த வண்டிக்கு வந்து
ஃபயர் ப்ளக்கை வந்து கழட்டிருக்கோம். ஃபயர் ப்ளக் வந்து ரொம்பவும் தேஞ்சு போயிருக்கு. இந்த ஃபயர் ப்ளக்னா வந்து நம்ம ரெகுலர் சர்வீஸ் வண்டி எல்லாமே ஒரு 10,000 கிலோமீட்டர் இருக்கு. நான் புதுசு போட்டுறேன். புதுசு என்ன வண்டிக்குரிய போடுவேன்னா அப்பாச்சி 180 ஃப்ளக் போடுவேன். ஏன்னா இதில் வந்து டபுள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் உள்ள வந்து சிங்கிள் ஃபார்க் உள்ள மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டபுள் ஃபார்க் உள்ள மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் வந்து எந்த சைடு போட்டாலும் நல்லா எரியும். அப்படிங்கிறப்ப காலையில் காலையில் சாட்டின் டபுள் இருக்காது, மைலேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நண்பர்களே, நம்ம வந்து இந்த மாதிரி நீட்ட ப்ளக்கு பெரிய ப்ளக்காக இருந்துச்சுனாலே வந்து நான் எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது இந்த ப்ளக்கு தான் வந்து வாங்கி போடுவேன். கஸ்டமரும் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு, இப்போ காலையில் காலையில் சாட்டின் டபுள் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து இந்த வண்டிக்கு வந்து பொல்யூஷன் ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ரு வந்து 15 ரூபா வரும். இது எந்த இடத்துல வரும்னா வண்டியில் வந்து இந்த சைடு வரும். இந்த சைடு பார்க்கும்போது தெரியும், இந்த அடியில் இந்த இடத்த வரும். நிறையா பேர் வந்து இந்த பொல்யூஷன் ஃபில்டர் வந்து கலெக்டி க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 5,000 கிலோமீட்டருக்கு இது வந்து ரொம்பவும் தூசியாகிருச்சு. இதை வந்து நம்ம புதுசு தான் போட போகிறோம். இதே இது வந்து ஒரு 5,000 கிலோமீட்டருக்கு இருக்கோம்னா கலட்டி நல்லா நீட்டாக பெட்ரோல் வாஷ் பண்ணி இதுலேயும் வந்து நம்ம ஒரு லைட்டாக ஆயில் போட்டு மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வண்டி ஓட்டம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு வண்டி என்ன ஆகுனா இந்த ரன்னிங்கில் போகும்போது இந்த சைனஸ்லேருந்து டம்மு டம்முன்னு ஒரு மாதிரியாக வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பொல்யூஷன் ஃபில்டர் வந்து ரொம்ப அடைச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த வண்டிக்கு வந்து வரும். நம்பதில்லை, ஆயிலையும் வந்து நம்ம ஃபுல்லாக பிடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம இந்த கிளச்சு ஃப்ரண்ட்டு போர்க்கு சஸ்பெண்ட் சாக்கப் சரி அந்த சர்பன்சரு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மாட்டிடுவோம் நண்பர்கள். அதான் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஹோண்டா ஐக்யூவா 3T மாடல் வந்து ஃபுல் சர்வீஸ் சக்கப் வந்ததுனால நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடும் தான் போட்டிருக்கேன். அதே இது வந்து இந்த கிளச்சு எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த வண்டி வந்து மறுபடியும் எப்போ கஸ்டமர் வந்து சர்வீஸ் கொண்டு வர சொல்லுவோன்னா ஒரு 2,000-2,500 கிலோமீட்டர் ஒன்றுனே ஆயில் மாற்றிட்டு அடுத்து வந்து ஒரு 2,500 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றும் போது வண்டியை கொண்டு வாங்கினேன். இதே மாதிரி வந்து கிளச்சு பிரேக்கு எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக வேலை பார்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாட்டி வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் வந்ததுனால தான் நம்ம வந்து இவ்வளோ கார் வந்து இந்த வண்டியில் போயிருக்கு. அதே இது வந்து அடுத்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஜாமானும் மாற்ற மாதிரி இருக்காது. நம்மள உங்கள் வண்டியும் ஸ்கூட்டர் டைப்பாக இருந்தால் இதே மாதிரி சர்வீஸுக்கு பாருங்கள். வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நண்பர்களே, நன்றி, வணக்கம் நண்பர்களே.